ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒர்க்கு என்ன அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதிய த புள்ளி ஆர் தி கிஃப்ட் ஆஃப் காட் சரிங்களா புள்ளின்னா கப்பி அதாவது அந்த கிணத்துலலாம் இழுப்பாங்களே தண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கு அதுதான் புள்ளி அப்படிம்பாங்க கிஃப்ட் ஆஃப் காடுனால் கடவுளுடைய அன்பளிப்பு பரிசு இந்த போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இட் இஸ் அ ரிலீஜியஸ் metaphysical போயம் அதாவது மெட்டா பியாண்ட் மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிறப்போ பியாண்டு ஹியூமன் நேச்சர் மனிதனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுதோ எல்லாமே மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம வந்து வரையறை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த போயம் எதை பற்றி அதிகமாக பேசுது அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறப்போ எந்தெந்த விதமான எல்லாம் மனிதனுக்கு கொடுத்தார் எந்தெந்த விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கலை ஏன் அவர் கொடுக்கல அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஆத்தர் இந்த போயத்தில் பேசியிருப்பார் சரிங்களா ஸோ ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட எல்லா ஒர்க்குமே ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி மூணில் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதாவது அவருடைய டெத்துக்கு அப்புறம் தான் எல்லா ஒர்க்கையுமே பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த ஒர்க் அவரோட டெம்பிள் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து நமக்கு கிடைக்கிது சரிங்களா இந்த போயம் எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஃபார்மேட்டட் இன்ட்டு ஃபோர் ஸ்டான்சஸ் அண்ட் ஈச் ஸ்டாண்ட்ஸ் கண்டெயின்ஸ் ஃபைவ் லைன்ஸ் அண்ட் இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏபிஏ சரிங்களா இதோட சா இதோட ஆத்தரை பற்றி பார்க்குறப்போ ஹீஸ் அ மெட்டாஃபிசிக்கல் போய்ட் இதோடய எல்லா போயமுமே மெட்டாஃபிசிக்கலாக தான் இருக்கும் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியோட ஃபவுண்டர் ஆர் மெட்டாஃபிசிக்கல் கன்சீட்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன் அப்படிங்கிற ஒரு கிரேட் போய்ட் தான் சரிங்களா இந்த புள்ளி ஆர் த கிஃப்ட் காட் இந்த ஒர்க்கோட சம்மரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதாவது முதல்ல கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த உலகத்தை படைக்கிறப்போ அனைத்து விதமான உயிரினங்களையும் கடவுள் இந்த உலகத்தோடையே படைக்கிறார் அப்படி படைக்கிறப்போ மனிதன் என்ற ஒரு உயிரினத்தையும் படைக்கிறார் அந்த மனிதனுங்கிற உயிரை படைத்து அந்த மனிதனுக்கு தன்னுடைய மூச்சு காற்றையும் மூச்சு காற்றையும் ஊதி அவனுக்கு உயிர் கொடுக்கிறார் அதுவும் இல்லாமல் அந்த மனிதன் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார் இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக் ஜெனசிஸ் சாப்டர் ரெண்டில் வந்து இது எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னா க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இந்த மனிதனை படைக்கிறப்போ தான் இதுவரை படைத்த அனைத்து படைப்பிலும் சிறந்த படைப்பாக மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் அப்படி தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த சிறந்த படைப்புக்கு தன் கையில் உள்ள அனைத்து வளங்களையும் அல்லது அருளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த மனிதன் மேல் பொழியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமா மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறார் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாருன்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு அந்த வலிமையை கொடுக்கிறார் மனிதன் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வலிமையை முதல்ல கொடுக்குறார் அதுக்கப்புறம் அழகு கொடுக்குறார் அழகுன்னா உடல் சார்ந்து மட்டும் இல்லாமல் தன்னுடைய நடத்தை சார்ந்த அழகையும் கொடுக்குறார் பைபிளில் இன்னொரு கூட ஒன்று வருது லெட்யோ டீட்ஸ் ஷைன் பிஃபோர் மென் அதாவது உங்களுடைய செயல் மனிதர் முன் ஒளிரட்டும் உங்களுடைய செயல் ஒளிரக்கூடியதாக அதாவது மதிக்கக்கூடியதாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறார் அதுக்கப்புறம் விஸ்டம்ங்கிற ஒரு அருள் சாதனத்தை கொடுக்குறார் விஸ்டம்னால் என்ன அப்படின்னா புத்தருக்கு கிடைச்சதெல்லாம் விஸ்டம் நமக்கு இருக்கிறதுலாம் அறிவு அதாவது படித்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அறிவுங்க விஸ்டம்ங்கிறது தட் வில் பி ஒன்லி கிவன் பை த லாட் அலோன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது ஆனர் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறார் ஆனருனால் இதை எப்படி இன்னொரு விதமாக எடுத்துக்கலான்னா யூனிக்னஸ் அதாவது உங்களுடைய தனித்தன்மை இப்போ மீன் நீந்ததுன்னா அது அதனுடைய தனித்தன்மை மனிதனும் நீந்தினா அதனால் மனிதன் மீன் ஆகிக்கிட முடியாது இல்லையா அதுபோல் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை வந்து இறைவன் கொடுக்குறார் அதுக்கப்புறம் சந்தோஷத்தையும் கொடுக்கறார் அதாவது ப்ளஷர் அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுக்குறார் இது எல்லாத்தையும் கொடுத்த இறைவன் கடைசியில் அந்த நிம்மதி ஓய்வு மன நிம்மதி இது போன்ற விஷயத்தை வந்து ரெஸ்ட் அது ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறத தன்னுடனே கொட்டார் ஏன் தன்னுடனே வச்சுக்கிட்டார் அப்படின்னா ஒரு தான் இப்போ நம்ம எல்லாம் செய்கிற ஒருத்தவங்க கடைசியில் நம்மளை தேடி வர்றோன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே தாங்க கடவுள் இவ்வளோ ரசித்து ருசித்து நம்மளை படைக்கிறார் தன்னுடைய மூச்சு காட்சி கொடுக்குறார் ஆனால் நம்ம இவ் எல்லாத்தையும் நம்ம மனிதனுக்கு வழங்கினதுக்கப்புறம் மனிதன் நம்மிடம் திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு தோன்றியிருக்கலாம் அதனால் அவர் வந்து ரெஸ்ட்டை மட்டும் தன்னுக்குடனே வச்சுக்கிட்டார் ஸோ மனித படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறப்போ செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லொயோலா அதாவது புனித இன்னாசியார் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பெற்ற ஆன்மீக பயிற்சியில் அழகாக குறிப்பிட்டிருப்பார் இறைவன் மனிதனை தன்னை வணங்குவதற்காகவும் தன்னை போற்றவும் தனக்கு பணிவிடை செய்யவும் தான் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு மனித படைப்பின் நோக்கத்தை குறிப்பிட்டிருப்பார் அதே தாங்க இறைவனும் எதிர்பார்த்துருப்பார் நாம் படைக்கிற மனிதன் என்கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த சுயநலத்தில் தான் இறைவன் அந்த ஓய்வை மட்டுமே தன்னுடனே வச்சுக்கிட்டார் கடவுள் மொத்த அனைத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கொடுத்திருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்ததுக்கப்புறம் ஒரு சளிப்பு வரும் அந்த சளிப்பு வர நேரத்தில் நீ கடவுளை தேடு ஓய்வை தேடு அப்படிங்கிறதுனால தான் அந்த ஓய்வை வந்து இறைவன் தன்னுடனே வச்சுக்கிட்டு இருக்கிறார் கடவுள் ரெண்டு விஷயத்த இதில் குறிப்பிட்றாருங்க நான் வந்து அந்த ஓய்வு மன நிம்மதியை அவன்கிட்ட கொடுக்காம இல்லை அவன்கிட்ட நான் அதை கொடுத்துருக்கேன் ஆனால் அதை அவனுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அவனுக்குள்ளே என்னைக்கு அவன் தேட ஆரம்பிக்கிறானோ அவன் அன்னைக்கு கண்டுபிடிச்சிருவான் சாக்ரட்டிஸ் கூட சொல்லியிருக்காரு இல்லைங்க இல்லையா உன்னை நீ அறிவாய் நோ தை செல்ஃப் அதாங்க தன்னை அறிதல் தாங்க இதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக கடவுள் குறிப்பிட்டார் ரெண்டாவது என்னென்னா நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவன் வந்து என்னை மறந்துடுவான் நான் கொடுத்த பொருட்களெலாம் அவன் வந்து வழிபடுவானே தவிர கொடுத்த என்ன அவன் மறந்துடுவான் நாங்கள் ரெண்டு பேருமே லூசர்ஸாக போக விரும்பலை அதாவது இழந்தவர்களாக விரும்பலை அவன் என்ன இழந்துடுவான் நான் அவனை இழந்துருவேன் ஆனால் இது ரெண்டுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெஸ்ட்டை வந்து நான் எனக்குடையே வச்சுக்கிருக்கேன் அவன் ஆண்டு அனுபவிச்சு கலைச்சதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக என்கிட்ட ஒரு நாள் தேடி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் அவனுக்கு கிடச்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நன்றி சொல்கிறதுக்காகவாவது அவன் என் கூட வரணும் அப்படி இல்லையா ரொம்ப டயர்டாகி அவனால் முடியவே முடியாதுங்கிற கட்டத்திலேயாவது அவன் என்கிட்ட திரும்பி வருவான் கடவுள் கடவுள் இதுலேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நீ எந்த நிலமையில இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நாள் திரும்பிப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க கடவுள் வந்து ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பைபிளோட ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் சரி இல்லை எந்த ரிலீஜியனோட ஹிஸ்டரியை பார்த்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை தாங்க என்றைக்காக இருந்து ஒரு நாள் என்கிட்ட திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க கடவுள் ஆரம்பத்திலேருந்து இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஸோ இந்த ஒர்க்கோட முக்கியமான தலைப்பு ரெஸ்ட்டை பற்றி பைபிளில் என்ன கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னா மேத்யூ லெவன் டுவெண்ட்டி எயிட்டில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா கம் டு மீ ஆல் தட் ஆர் வெரி அண்ட் கேரிங் ஹெவி பேர்டன்ஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் இதை ரெஃபர் பண்ணி தாங்க நம்மளுடைய ஆத்தர் வந்து ரெஸ்ட்டுங்கிற வேர்டை வந்து இந்த போயமில் யூஸ் பண்ணுறாரு சரிங்களா ஸோ இது இந்த ஒர்க்கோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராருங்க இது என்ன அப்படி ஒரு உண்மையை போட்டு உடைக்குது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோ ரெஸ்ட்லெஸ் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபையிங் ஹேவிங் ஆல் தி திங்ஸ் வாண்ட் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே கடவுள் கொடுத்த போதும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க பரபரப்பாக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எந்த நேரமும் ரொம்ப ஸ்பீடி ஓல்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க ஆத்தரை வந்து அனாலிசிஸாக நம்ம முன்னாடி வைக்கிறாரு சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் இஃப் யூஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் அ ஃபேமிலி ப்ளீஸ் அஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் Thank you, this.